ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த காலவெளியிலே மறுபடியும் உங்களை வாழ்த்தி நேற்று ஆரம்பித்த அந்த தொடரை நான் தொடர்ந்து இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கின்றேன். நேற்று தினத்தில் ஆவி அவித்து போடாதிருங்கள் என்று சொல்லி நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தின் 20வது வசனத்தை பார்க்க போகிறோம். தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள். இந்த வார்த்தைகளை நான் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னால் அநேகர் பொய்யான தீர்க்க தரிசனங்களை உரைத்து கொண்டு வருகிற அப்படின்னால் எல்லாருக்குமே தீர்க்க தரிசிகள் என்றாலே ஒரு அலர்ஜி ஆயிட்டிருக்கிறது. ஏனென்றால் அநேக தீர்க்க தரிசிகள் சுயமான வார்த்தைகளை சொன்னார்கள். உணர்ச்சி வசையான காரியங்களிலே அவர்கள் தீர்க்க தரிசனங்கள் இணைக்கப்பட்டிருந்தது. ஆனால் வேதத்தை பொறுத்த அளவில் நீங்கள் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலும் சரி புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலும் தீர்க்க தரிசன ஊழியத்தில் 2 பகுதிகள் இருந்தது. முதலாவது ஆண்டவர் எச்சரிக்கையை கொடுத்தார். 2வது ஆண்டவர் ஆறுதல் படுத்தினார், ஜனங்களை தேற்றினார். எச்சரிக்கை வராமல் தேற்றுதல் மாத்திரம் வருவது ஆண்டவருடைய வசனத்துக்கு ஏற்பவான ஒரு தீர்க்க தரிசனம் என்று நான் எடுத்துக்கொள்வது கிடையாது. இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு வேதத்தின் அடிப்படையான ஒரு சிந்தையாயிருக்கிறது. தவறாக இருந்தால் தயவு செய்து என்ன மன்னித்துக் கொள்ளுங்கள். உண்மையான ஒரு தீர்க்க தரிசி எச்சரிக்கையின் சத்தத்தை கொண்டு வருவார். அதே சமயத்தில் தேவன் என்ன செய்ய போகிறார் என்கிறதை குறித்த ஒரு ஆறுதலையும் ஒரு அரவணைப்பின் வார்த்தையை கொடுக்கக்கூடியவராக இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு தீர்க்க தரிசனம் எல்லாமே வெறும் அரவணைப்பின் வார்த்தைகள் தானே. என் மகனே கலங்காதே, என் மகளே கலங்காதே, எடுத்தோன்னு அந்த வார்த்தை பேசும்போது ஒன்று புரிஞ்சுக்கணும். அப்போ அவங்க இன்னும் பெரிய பரிசுத்தவான்களாக இருக்கணும்னு. இன்றைக்கு எத்தனையோ பேர் பாவத்திலையும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எடுத்தவொடனே என் மகனே கலங்காதுன்னு சொல்ல மாட்டார் ஆண்டவர். முதலாவது நம்முடைய பாவங்களை குறித்து கர்த்தர் கண்டித்து உணர்த்துவார். தீர்க்க தரிசன வார்த்தைகள் அதையும் அடங்கி இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே சமயத்தில் கர்த்தர் நம்ம எப்படி கழுவ போகிறார், நம்ம எப்படி சுத்திகரித்து நம்மளை பயன்படுத்த போகிறார் என்கிற ஆறுதலான வார்த்தைகளையும் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள். ஆனால் அதே சமயத்தில் நேற்று சொன்னதே போல நான் சொல்கிறேன், சமநிலை எங்கே இருக்கிறது, எல்லாவற்றையும் நாம் நிதானித்து அறிய வேண்டும். தீர்க்க தரிசன வார்த்தைகள் வேத வசனத்தோடு ஒப்பிட்டு போக வேண்டும். எப்பேற்பட்ட தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைத்தாலும் வேதத்தோடு ஒப்பிட்டு போகவில்லை என்று சொன்னால் நிச்சயமாகவே அது பொய் தீர்க்க தரிசனம். 2வது தீர்க்க தரிசனம் ஆனது நிறைவேறப்பட வேண்டும் 100க்கு 100 வீதம். அதில் 99.9% நிறைவேறினாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆண்டவர் சொன்னால் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கின்றார். ஆகையால் எனக்கு பெரிய அன்பு சகோதரே சகோதரியே, இன்றைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிற காரியம், தீர்க்க தரிசனங்களை தயவு செய்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், உதாசீனப்படுத்த வேண்டாம். ஆனால் அதே சமயத்தில் எல்லா தீர்க்க தரிசனங்களையும் பரிசோதித்து நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தாமே இன்றைக்கு நம்மை நடத்துவாராக. தேவன் நம்மோடு பேசுவாராக. உண்மையான தீர்க்க தரிசிகள் வசனத்தின் அடிப்படையில் தீர்க்க தரிசனத்தை கொடுக்கக்கூடிய, எச்சரிக்கையின் சத்தத்தை கொடுக்கக்கூடிய தீர்க்க தரிசிகள் கர்த்தர் எழுப்புவாராக. கர்த்தருடைய தேசங்களோட இன்னும் அவருடைய சத்தம் துணிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் தீர்க்க தரிசனங்களை குறித்து நீ எங்களோடு பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி. எத்தனையோ முறை மனுஷனுடைய வார்த்தையை தேவ வார்த்தையின்னு நாங்கள் நம்பினபடினால் அது நிறைவேறாத போன பொழுது ஜனங்கள் உங்கள் மேலே கோபித்து கொண்டார்கள் ஆண்டவரே. அதற்கு காரணம் மனிதர்களாக இருக்கிற நாங்கள் தான் ஆண்டவரே. ஆண்டவர் என்கிற பெயரில் உணர்ச்சி வசையான வார்த்தைகளை, எங்களுடைய சுய சிந்தையிலிருந்து வந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனம் என்று சொல்லிவிட்டோம். ஆனால் அது நிறைவேறாமல் போய்விட்டபடினால் ஜனங்கள் உண்மை நம்பாமல் போனதற்கு இன்றைக்கு அநேக தீர்க்க தரிசிகள் காரணமாக இருக்கின்றபடினால் தீர்க்க தரிசனங்களை நாங்கள் உதாசீனப்படுத்தாமல் எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நாங்கள் சோதித்து பரிசோதித்து நிதானித்து அறிய கர்த்தரங்களுக்கு இன்றைக்கு கிருபை செய்து எங்களுக்கு நீர் வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கின்றேன். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இன்றைக்கு பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளும். நீர் அவர்களோட பேசுங்க. உங்களுடைய வார்த்தை அவர்களுக்கு நேராக புறப்பட்டு வரட்டும். பேரை சொல்லிதான் நீங்கள் கூப்பிடணுன்ற அவசியமே கிடையாது. உங்களுடைய திருவசனம் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளாக இருப்பதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரித்து துதித்து போற்றி வாழ்த்தி வணங்கி நன்றி சொல்கிறோம் தகப்பனே. உடைய கருத்தில் உடைய பிள்ளைகளை போடுக்கிற பலப்படுத்தி தாங்கி நடத்துவீராக. இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாடுகிற தெய்வ பிள்ளைகள் உடைய நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். உடைய கரம் அவர்கள் மேலாம் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே.
ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, தேவ கிருபை, பிரசன்னம், சமாதானம் உங்கள் ஒவ்வொருவரும் கூட இருக்கட்டும். காட் பிளஸ் யூ. மறுபடியும் திங்கட்கிழமை காலையில் உங்களை நான் சந்திப்பேன். காட் பிளஸ் யூ. குட் பை.